ரஷ்யா உக்ரைன் இடையே பெலாரஸில் இன்று இரண்டாவது சுற்று பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உக்ரைனில் அமைதியை ஏற்படுத்தும் வகையில் இந்த வார தொடக்கத்தில் முதல் சுற்று பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது பெலாரஸின் கோமல் நகரில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் முடிவு எட்டப்படவில்லை தாக்குதலை ரஷ்யா நிறுத்த வேண்டும் என்று உக்ரைன் நிபந்தனை விதித்தது எனினும் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று ரஷ்யா தெரிவித்திருந்தது இதன்படி பலாரிஸில் இன்று இரண்டாவது சுற்று பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உக்ரைன் பிரதிநிதிகள் வருவதற்காக பாதுகாப்பான வழித்தடத்தை ரஷ்ய ராணுவம் ஏற்படுத்தியுள்ளது இதனிடையே ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைன் அரசு தாக்கல் செய்த வழக்கின் மீதான விசாரணை தொடங்கியுள்ளதாக சர்வதேச நீதிமன்றம் தெரிவித்துள்ளது இதன்படி ஆதாரங்களை சேகரிக்கும் பணி தொடங்கியுள்ளதாக வழக்கறிஞர் கரீம்கான் தெரிவித்துள்ளார்